கேஎஸ்ஆர் ஹைடெக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் விருதாச்சலம். ஸ்கூல் புக்ஸில் வந்து 6th to +2 வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எனக்கு லாங்குவேஜ் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போலாம் மற்ற விஷயங்கள் எனக்கு டஃப்பாக இருக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் நான் வந்து நடத்தும் போது படிக்க மாட்டேன். அவங்க அதாவது டெஸ்ட்டுக்காக உட்காந்து படிக்க மாட்டேன். அவங்க நடத்துறது அப்படியே வந்துட்டு எக்ஸாமில் எழுதிடுவேன், மார்க்கும் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ டிஎன்பிசியில் வந்து நமக்கு அப்படி கிடையாது. அப்போ ஆரம்பத்தில் வந்து வாட் இஸ் வாட் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸு அப்படி தான் கேட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து அந்த அசெஷன் ரீசன் அந்த மாதிரிலாம் வச்சு கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ வருஷங்கள் ஆக ஆக பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலையும் அவங்களும் வந்துட்டு நிறைய புது புது விஷயங்களை வந்து சேர்க்குறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக படித்தா கரெக்டான ஆப்ஷன் அடிக்க போகிறோங்க சார். அதில் ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் வரப்போகிறதில்ல. நம்ம வந்து படிக்க படிக்க ரிவைஸ் பண்ண பண்ண வந்து நம்ம ப்ராக்ரெஸ் ஆகிடுவோம். நம்ம ஒரு 90 ஸ்கோர் பண்ணிட்டோன்னா ஒரு 80-90 கிட்ட வந்துட்டோனாவே நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதை வச்சு ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயங்களை கொஞ்சம் ஒரு 10 விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம புக்கை வந்து ஒரு செவரல் டைம்ஸ் ரிவைஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அது கேஎஸ்ஆர் ஹைடெக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் விருதாச்சலம். நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் மகேஸ்வரி. 2019 பேட்ச்ல குரூப் 4ல பாஸ் பண்ணி டைபிஸ்ட்ல வந்தேன். இப்போ நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன். தமிழ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சோம்னா ஒரு அந்த அறிஞர் பொருள் அது அப்புறம் அந்த இலக்கண குறிப்பு அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி அந்த அதில் உள்ள மாதிரி படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெசனுக்கும் அதில் வந்து லெசன் பை லெசனாக ஒரு 6th, 7th அது மாதிரி அந்த தமிழ் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதில் படிச்சுட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணிவிட்டு படித்து அந்த டெஸ்ட் எழுதி பார்த்தோம். அதில் நிறையா வந்து தமிழில் பார்த்திங்கன்னா முதல்ல 2012 இருந்த மாதிரி க்வெஸ்சன் செட்டப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நிறையா பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுவோமோ அந்த மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு. 2012லாம் நான் எழுதியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தமிழ்லாம் வந்து படித்தா தான் அடிக்கிற மாதிரி இப்போ வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூல் புக்கு நம்ம ஒரு 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 புக்கையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 times அது வாசிச்சிருக்கணும். அது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியும்னா அதை விட்டுட்டு தெரியாத விஷயங்களை வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எடுத்து வச்சுட்டு அது மாதிரி படிக்கணும். இப்போ அறிஞர் பொருள், இலக்கண குறிப்பு, புக் பேக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸு அது மாதிரி இயரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தோன்னா அதில் வந்து ஈஸியாக நம்ம தமிழில் வந்து நம்ம 100க்கு 100 வாங்கலாம். எளிமையாக தான் இருக்கும். டிஎன்பிசி எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எனக்கு லாங்குவேஜ் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போலாம் மற்ற விஷயங்கள் எனக்கு டஃப்பாக இருக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் நான் வந்து நடத்தும் போது படிக்க மாட்டேன். அவங்க அதாவது டெஸ்ட்டுக்காக உட்காந்து படிக்க மாட்டேன். அவங்க நடத்துறத அப்படியே வந்துட்டு எக்ஸாமில் எழுதிடுவேன், மார்க்கும் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ டிஎன்பிசியில் வந்து நமக்கு அப்படி கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு இயர்னால் கரெக்டாக அந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணால் தான் அப்போ தான் அதுக்கு தான் நமக்கு மார்க். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போ வந்து கரெக்டான வேர்ட்ஸு அதில் ஏதாவது ஒரு வேர்டு ஒரு மீனிங் ஏதாவது ஒன்று ஒரு திருக்குறளில் ஒரு மீனிங் மாறியிருந்தால் கூட அப்போ அது ராங் ஆன்சராக மாறிடும். அப்போ வந்து எக்ஸாக்டான ஆன்சர் நம்ம அடிக்கணும்னா ஒரு 4-5 times அந்த புக்ஸை பரட்டி பரட்டி படிக்கணும். அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். தெரியாத விஷயம் டஃப்பான விஷயங்களை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சு படிக்கணும். அப்போ ஆரம்பத்தில் வந்து வாட் இஸ் வாட் அது மாதிரி க்வெஸ்சன்ஸு அப்படி தான் கேட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து அந்த அசெஷன் ரீசன் அந்த மாதிரிலாம் வச்சு கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ வருஷங்கள் ஆக ஆக பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலையும் அவங்களும் வந்துட்டு நிறைய புது புது விஷயங்களை வந்து சேர்க்குறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் அது அதிகமாக அது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். இப்போ தமிழ் தான் நமக்கு வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து 50% வந்து தமிழ்லேருந்து தான் மார்க் வருது அந்த 100 கேள்வி. அப்போ நம்ம அதுக்கான டைம் அலாட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டு நிறையா ரைட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 70 மார்க்கோ 70 அடிக்கிறோம், அடுத்த டெஸ்ட்டில் வந்து ஒரு 80 அடிக்கிறோம், அடுத்தது 90 அது மாதிரி
நம்ம வந்து படிக்க படிக்க ரிவைஸ் பண்ண பண்ண வந்து நம்ம ப்ராக்ரெஸ் ஆகிடுவோம். நம்ம ஒரு 90 ஸ்கோர் பண்ணிட்டோன்னா ஒரு 80-90 கிட்டே வந்துட்டோம்னாவே நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதை வச்சு ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயங்களை கொஞ்சம் ஒரு 10 விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம புக்கை வந்து ஒரு செவரல் டைம்ஸ் ரிவைஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு ஈஸியாக மாறிடும். அப்புறம் மார்க் எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிங்களா? ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தாங்க சார். அதுலேருந்து டெஸ்ட்டு வைப்பாங்க, அதை அட்டன் பண்ணுவோம். அந்த அதுதான் நான் நோட் போட்டு தனியாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, ஆன்சர் வந்து டெஸ்ட்டு முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சரை வந்து நாங்கள் ஓஎம்ஆரில் வைக்க மாட்டாங்க. டெஸ்ட்லாம் வந்து அந்த ஒரு சூஸ் மாதிரி இருக்கும். அதில் அந்த 4 ஆப்ஷனை வந்து கரெக்டாக எக்ஸாம் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சர் சொல்லுவாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அண்டர்லைன் பண்ணிவிடுவோம். கரெக்டான ஆன்சரை அண்டர்லைன் பண்ணி அந்த டெஸ்ட் பேப்பரில் தெரியாதது இருந்துச்சுன்னா அந்த பார்த்துக்குவோம். அந்த டெஸ்ட் பேப்பரையும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இந்த கொஷினு, இந்த மார்க்கு இப்போ வந்து ஒரு 50 மார்க்குக்கு 38 தான் வாங்கியிருக்கோம், 12 கொஷின் தப்புனா அதை வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வரிசையில் எழுதுங்க இது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது டஃப்பான கொஷின்லாம் வந்து கம்மியாக இருக்கும், எளிமையான கொஷின்கள் வந்து அதிகமாக இருக்கும். யார் வேணால் அட்டன் பண்ணலாம். அதாவது ஒரு 10th படிக்கிற பிள்ளைங்க கூட அட்டன் பண்ணலாம். அந்தளவுக்கு எளிமையாக இருக்கும். அப்போது ஒரு ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் டஃப் பண்ணணும், இதுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இது வந்து குரூப் 4 காம்படிஷன் எக்ஸாம்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செய்யுள் இருக்கும், அந்த பாடல் வரிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த பாடல் வரி இது எந்த பாட்டிலேருந்து வந்திருக்கு, இதை இதோட ஆத்தர் யார், இந்த இவங்க வந்து எந்த வருஷம் இதை பண்ணாங்க, அந்த மாதிரி சில வரலாற்று குறிப்புகள் கூட தமிழில் இருக்கும். அப்போ அதில் இயர் அந்த மாதிரி அவங்க வந்து எப்போ இந்த திட்டத்தை தொடங்கினாங்க, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஓரியன்ட் எல்லா சப்ஜெக்டையும் தான் வந்துட்டு லாங்குவேஜில் வைப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கான்செப்டெல்லாம் வந்து எழுதி படிச்சுக்கணும். அது சின்ன பிள்ளைங்களே அதுக்கு தனியாக எஃபோர்ட் போட்டு படிக்கலைங்க சார். சின்ன வயசில் படித்ததே தான் அவங்க, சின்ன வயசில் இருந்த அப்போ நம்ம படித்த பாரதியார் பாரதாசன் தான் இப்போவும் நமக்கு வராங்க. இப்போ நம்ம அதுக்கு தனியாக உட்காந்து படிக்க தேவையில்ல இல்லைங்களா. அவர் வந்து பாரதியார்னா இந்த பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்காரு. இவர் வந்து அந்த இருண்ட வீடு அழகின் சிரிப்பு அது மாதிரி சின்ன வயசுலேயே படித்த விஷயங்கள் தான். அது டெஸ்ட்டு நம்ம ஒரு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதும்போதே ஈஸியாக தான் இருக்கும். செய்யுள் எல்லாமே இப்போ ஒரு சிலது தாங்க சார் புதுசாக இருக்கும். நம்ம அதே சிலப்பதிகாரம் அதே விஷயங்க அது மாதிரி விஷயங்கள் தான் வரும். இந்த இவங்க இலங்கை ராமர் இலங்கை கண்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராமாயணம் எல்லாமே இப்போ நம்ம சின்ன வயசுலேயும் அதை தான் படிச்சுட்டு வரோம். இப்போ வேணால் வேறு வேறு மேபி வேறு வேறு இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, செய்யுள்ளாக வச்சுருப்பாங்க, மனப்பட பகுதி அது மாதிரி மாற்றி வேணால் வச்சுருப்பாங்களே தவிர அதே விஷயங்கள் தான் இருக்குது, அதே புக்ஸ் தான் இருக்குது. புது ஸ்கூல் புக்ஸில் வந்து 6th to +2 வரைக்கும் ஃபஸ்ட்டு 6th to 10th ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து +1, +2 இருக்கிற எல்லா பகுதியும் படிக்கணும். இலக்கண பகுதி, செய்யுள், உரைநடை பகுதி, 3 பகுதியுமே படிக்கணும். புக் பேக்கில் இருக்கிறது அந்த எல்லாமே படிச்சாங்கணும். புக்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம வந்து அந்த ஆத்தர்ஸு அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு அது மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் படிக்கணும். தமிழ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக படித்தா கரெக்டான ஆப்ஷன் அடிக்க போகிறோங்க சார். அதில் ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் வரப்போகிறதில்லை.